योगिनां सुरत्कुमार, योगिनां सुरत्कुमार, योगिनां सुरत्कुमार, जय गुरुराय। भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार अर्पणमस्तु। भगवानुடைய பேரருளை கொண்டாடி கொண்டாடி நமக்கு எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு. காலையில் எப்படி இருந்தாலும் குளித்து இங்கு ஆசிரமத்துக்கு ஓடி வந்து பகவானுடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியில் அமர்ந்து அவருடைய திருநாமத்தை சொல்லும் பாக்கியம் எத்தனையோ மாயைகளில் மூழ்கி கிடக்கும் நமக்கு கிடைக்குமா எளிதில்? இதற்கும் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த அருள் கிட்டியிருக்கிறது. இங்கு திருவண்ணாமலையில் இல்லாவிடிலும் அவரவர்கள் வீட்டில் பகவான் நுழைகிறார். தன்னுடைய ஆரத்தியை உங்களுக்கெல்லாம் காண்பிக்கிறார். அங்கு அப்பொழுது எழும் அந்த பெரிய இறை சக்தியை அதை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் வழங்குகிறார். இதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய மன உறுதி வேண்டும். நம்முடைய மற்ற அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து நம்முடைய இயலாமை என்னும் நினைப்பையும் ஒதுக்கி வைத்து நமக்கு இவ்வளவு எளிதாய் அருளை வழங்க முன்வரும் பகவானை கொண்டாடி அவருடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? அதுவாவது நாம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் பகவானிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த நாம தாமரைகளை அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையை இந்த உலகத்திற்காக பகவானுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கும் முன்பு மறுபடியும் அவருடைய கருணை எப்படி வேலை செய்தது என்று பார்ப்போம். இப்பொழுது எல்லா மாணவர்களுக்கும் பரீட்சை சமயம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. பல சங்கடங்கள், பலவிதமான பயங்கள். ஒரு புதிய சூழ்நிலையில் இன்று மாணவர்கள் பரீட்சை எழுத தயாராகி கொண்டிருக்கிறார்கள். முன்பே நாம் இரண்டு முறை பார்த்தோம். பெற்றோர்கள் மாணவர்கள் படிப்பதற்காக எப்படி உயிரை விட்டு வேலை செய்கிறார்கள் என்று, அவ்வளவு தீவிரமாக அவரவர்களுடைய தாய்மார்களோ தந்தைகளோ இந்த மாணவர்களை காட்டிலும் வேலை அதிகம் செய்து அவர்களை படிக்க வைக்கிறார்கள். நான் சில சமயம் நினைப்பதுண்டு, அவர்கள் வீட்டில் இருக்கும் அம்மாக்களுக்கு அந்த பரீட்சை வைத்து விடலாம் என்று. அப்படி அவர்கள் தயாராகிறார்கள். அதன் பிறகுதான் மாணவன் தயாராகிறான். இதையெல்லாம் மீறி நாம் பார்த்தோம் இரண்டு மூன்று தடவை, ஒரு தந்தை எப்படி தன்னுடைய மகனை பரீட்சைக்கு அழைத்து சென்று விடும்பொழுது அவன் பரீட்சை எழுதிய நேரம் அவன் உள்ளே நுழைந்த நேரத்திலிருந்து வெளியே வரும் வரை வெளியே அமர்ந்து பகவானுடைய நாமத்தை எழுதி கொண்டிருந்தார். அந்த நாமத்தின் மகிமையினால் அந்த பையன் எப்படி நன்றாக அந்த பரீட்சை எழுதி
எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். இதை நாம் இரண்டு மூன்று நிகழ்ச்சிகள் மூலமாக பார்த்துவிட்டோம். முன்பு மறுபடியும் சொல்லியிருக்கிறேன், மிகவும் ஜுரமாக இருந்து 5 நாட்கள் அவதிப்பட்டு ஒன்றுமே படிக்க முடியாமல் போனது ஒருவருக்கு அவர் எழுதும் பரீட்சையோ சிஏ எவ்வளவு கடினமான பரீட்சை என்று அதில் ஈடுபட்டவர்களுக்குத்தான் தெரியும். அதில் பாஸ் செய்வதே துர்லபம். அவர் சொன்னார், அந்த 5 நாட்கள் என்னால் படிக்க முடியாமல் போய்விட்டது, ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடிந்தது, அதை செய்தேன். யோகிராம் சுரத்குமார் நாமத்தை சதா சொல்லிக்கொண்டே இருந்தேன், பகவான் எப்படியாவது என்னை பரீட்சை எழுத வையுங்கள், நான் பாசாகி விட வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவருடைய நாமத்தையும் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். பரீட்சை என்றேன், உடல் நலம் சற்று கூடியது, என்னால் எழுந்து உட்கார முடிந்தது, பிறகு பரீட்சை ஹாலுக்கு போக வேண்டும் என்று தோன்றியது. அந்த உந்துதலில் சென்றேன். அங்கு இருந்த மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டன்ஸ் எதுவென்று தெரியவில்லை. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று சொல்லி டிக் செய்தேன், பாசாகிவிட்டேன் என்றார். இது எப்படி சாத்தியம்? அருளினால் மட்டுமே கைகூடும் ஒரு பெரிய விஷயம். இந்த நாமமானது பல விதங்களிலும் மாணவர்களுக்கு உதவுவதை பார்க்கிறோம். ஒரு 4-5 நாட்கள் அல்லது 1 வாரம் இருக்கும். ஹோசூரிலிருந்து திரு ஸ்ரீதரன் என்பவர் வந்தார். அவர் ஒரு பெரிய நாம மாலையை எடுத்து வந்திருந்தார். மிக அழகாக தொடுத்து எடுத்து வந்திருக்கான். அதாவது யோகிராம் சுரத்குமார் என்று நாமம் எழுதிய அந்த காகித சுருள்களை மலர்கள் போல் தொடுத்து எடுத்து வந்திருந்தார்கள். அதை பகவானுக்கு போட வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அதன் பின்னால் இருக்கும் நிகழ்ச்சியை, பகவானுடைய லீலையை சொன்னார்கள். அவருடைய மகள் சுஷ்மிதா ஸ்ரீ பிலிப்பைன்ஸ் நாட்டில் MBBS படித்து முடித்து விட்டார். ஆனால் இந்தியாவில் அவருக்கு டாக்டர் என்ற அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமானால் அதற்குரிய பரீட்சையை இந்தியாவில் எழுத வேண்டும். அது சற்று கடினமான பரீட்சை என்று அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரே கவலை, தன் மகள் நம் நாட்டிற்கு திரும்பி வந்து டாக்டராக அங்கீகாரம் பெற்று தன்னுடைய பிராக்டிஸை இங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 18,000 பேர் அந்த பரீட்சை எழுதவிருந்தார்கள். சாதாரணமாக அந்த பரீட்சையை எழுதுவதில் ஒரு ஆவரேஜ், சராசரி என்று பார்த்தோமானால் 9% தான் பாஸ் செய்வார்கள். அவர்களுக்கு மட்டுமே அந்த அங்கீகாரம் கிடைக்கும். இவருக்கு ஒரே பயம், சுஷ்மிதா அவர்களை அந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு அழைத்து சென்றார் தன்னுடைய மகளை. அவள் உள்ளே போனதிலிருந்து இவர் வெளியே உட்கார்ந்து கொண்டு யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று எழுதி கொண்டே இருந்தார், வேண்டிக் கொண்டே இருந்தார். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நடந்தது என்கிறார் அவர். அவர் எழுதி முடித்தார். அந்த சுஷ்மிதா ஸ்ரீ அவளுடைய பரீட்சையை எழுதி முடித்து விட்டு வந்தாள். அந்த 18,000 பேரில் 1,400 பேர்கள் பாஸ் செய்தார்கள். அதில் சுஷ்மிதா ஸ்ரீயும் ஒரு. ஸ்ரீதரன் சொல்கிறார், யோகிராம் சுரத்குமார் நாம மகிமையினால்தான் இது என் பெண்ணுக்கு நடந்தது. அதனால் என்னுடைய மனைவி அந்த ஒரு நாமத்தையும் கட் பண்ணி சிறு சிறு சுருள்களாக செய்து இந்த மாலையை, நாங்கள் அவருடைய பெருமையை விளக்கும் இந்த மாலை, அவருடைய மகிமைதான் இந்த மாலை. என்னுடைய பெண் இப்பொழுது இந்தியாவில் டாக்டராக அங்கீகாரம் பெற்றுவிட்டாள். அந்த பெருமைக்குரிய மாலை இது, அதை அவர் மேல் சாத்த வேண்டும் என்று வந்தார்கள். இப்பொழுது மாணவர்கள் அனைவருக்கும் பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரம், பெற்றோர்கள் இந்த விதமாகவும் அவர்களுக்கு உதவி செய்யலாம். மாணவர்கள் படித்திருப்பார்கள், ஏதோ ஒரு காரணம், மனம் சிதறுவதால், எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பதால்
அவர்களுக்கு அது சரியாக ஞாபகம் இருக்காது, சரியாக புரிந்து கொள்ள முடியாது, பரீட்சை பதட்டம் வேறு இருக்கும். எத்தனையோ ஒரு மனோதத்துவ ரீதியில் பார்த்தால் பல விஷயங்கள் குறுக்கிடலாம். ஆனால் பெற்றோர்கள் இவ்வளவு தூரம் மாணவர்களுக்கு வசதி செய்து கொடுத்து அதற்கான பணத்தை கட்டி வீட்டில் அவர்களுக்கு பாடமும் சொல்லிக் கொடுத்திருக்கும் அவர்கள் இந்த பரீட்சை சமயத்தில் பரீட்சை ஹாலுக்கு செல்ல வேண்டும் என்றில்லை, அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றில்லை, அவரவர்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு நாமத்தை சொல்வதோ செய்வதோ நாம் செய்தோமானால் நம்முடைய குழந்தைகள் இன்னும் மிக நன்றாக பரீட்சை எழுதுவார்கள். அந்த பரீட்சைக்குரிய அறிவில் ஒரு நல்ல தெளிவு ஏற்படும், ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்குவார்கள். நமக்குத்தானே அந்த மகிழ்ச்சி. இதேபோல் சற்று வித்தியாசமாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இரண்டு மாதம் இருக்கலாம். ஸ்ரீ கண்ணன் என்பவர், அவருடைய இயற்பெயர் கண்ணதாசன், அவர் சொன்னார் அவர் கோவையில் ஜோதிடராக வேலை செய்கிறார் என்று, பணி செய்து வருகிறார் என்று. அவர் சொன்னார், நான் கேட்டேன் எப்படி உங்களுக்கு பகவானிடம் இந்த ஈடுபாடு வந்தது என்று. அம்மா, நான் இன்றைக்கு ஜோதிடனாக இருப்பதற்கு காரணமே அவர்தான், நம்ப முடியாத ஒரு நிகழ்ச்சி அது என்று சொல்லி அவர் சொன்னார். 1997 அவர் மதுரை மருத்துவக் கல்லூரியில் டிரைவராக வேலை பார்த்தாராம். அந்த சமயம் அங்கிருந்த ஒரு டாக்டர் அம்மா நம்முடைய ஆசிரமத்துக்கு பகவானை தரிசிக்க வந்தார்கள். இவர் அந்த காரை ஊட்டி வந்தார். இவர் நம்முடைய பகவானை பற்றி தப்பாக ஏதோ கேள்விப்பட்டு அவரிடம் ஈடுபாடோ விருப்பமோ இல்லாமல் உள்ளே வருவதற்கும் பிடிக்காமல் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தாராம். அந்த டாக்டர் அம்மா அவர்கள், நீங்கள் உள்ளே வாருங்கள், உள்ளே வாருங்கள் என்று 2-3 முறை கூப்பிட்டாராம். இவர் வரவில்லை என்று சொல்லிவிட்டாராம். அதன் பிறகு பகவான் ஆசிரமத்திலிருந்து காரில் சுதாமாவிற்கு திரும்பும் சமயம் அந்த கேட்டை தாண்டி வெளியில் வரும்பொழுது இவர் இருக்கும் திசையில் இரு கைகளையும் தூக்கி ஆசீர்வதித்தாராம். இவரையும் அறியாமல் இவர் எழுந்து நின்று கை கூப்பினாராம். பகவான் இரு கைகளையும் தூக்கி ஆசீர்வதித்தபடி சென்று விட்டாராம். அப்பொழுதும் கூட இவர் அதை மறந்துவிட்டார். அப்படி ஒரு ஈர்ப்பு எதுவுமே ஏற்படவில்லையாம். 2016 வாழ்க்கையின் சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டு ஜோதிடம் கேட்பதற்காக ஒருவரிடம் சென்றாராம். அந்த ஜோதிடர் இவரை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு ஜோசியம் கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள், நீங்களே ஜோசியராக ஆக முடியும், என்னை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார். இவர் நினைத்தாராம், இது என்ன புது விஷயமாக இருக்கிறது, நாம் எங்கே, ஜோதிடம் எங்கே, நமக்கு என்ன அறிவு இருக்கிறது, இவரை குருவாக ஏற்றுக்கொள்வது என்பதும் இன்னொரு சிந்தனைக்குரிய விஷயம். இவர் சொல்லிவிட்டாராம், இதெல்லாம் என்னால் முடியாது என்று. அதற்கு முன்னால் பகவான் 2001 மகாசமாதி ஆன பிறகு அதை படித்த இவருக்கு பெரும் துன்பம் உண்டாயிற்று. அடடா, அன்று நாம் இவரை பற்றி மோசமாக நினைத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது கூட இவர் கருணையோடு தன் கைகளை தூக்கி நம்மை ஆசீர்வதித்தாரே, இவரை நாம் விட்டுவிட்டோமே என்று ஒரு பெரும் வருத்தத்துக்கு உள்ளானார். அதன் பிறகு திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய புத்தகங்களை படிக்கலானார். பகவானுடைய நாமத்தில் ஈடுபாடு உண்டாயிற்று. அதன் பிறகு அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். இந்த 2016 இந்த ஜோதிடரும் சென்றபோது அவர் இப்படி சொன்னவுடன் இவர் சொன்னார், என்னுடைய குருநாதர் யோகி ராம் சுரத்குமார், நான் ஜோதிடராக ஆக வேண்டும் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய சம்மதத்தை தெரிவிப்பார். அது மட்டுமல்ல, எனக்கு என்னை தேடி ஒரு குருநாதர் வந்தால் பிறகு அவரை குருவாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டாராம். இவர் ஏன் இப்படி சொன்னார் என்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அதன் பிறகு இவர் பகவானுடைய ஆசிரமத்திற்கு இங்கே வந்துள்ளார். திரும்ப பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். ஒருவரிடம் கழித்து
எந்த ஜோதிடர் சொன்னாரோ என்னை குருவாக ஏற்றுக்கொள், உனக்கு நான் ஜோதிடம் கற்றுத்தருகிறேன். அவர் ஏதோ இவரிடம் பார்த்திருக்க வேண்டும், இவர் அதற்கு தகுந்த ஒரு கருவி என்று அவர் நினைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த ஜோதிடரும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஒரு வருடம் கழித்து அவர் இவரை தேடி இவர் வீட்டுக்கு வந்தார். உடனே இவர் நினைத்தார், சரி நாம் சொன்னது போல் நடந்திருக்கிறது என்று இவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டு அவரிடம் ஜோதிடம் கற்றுக்கொண்டாராம். அதன் பிறகு அவர் சொன்னார், அந்த ஜோதிடர் ஒரு நாள் நீங்கள் இன்றே அந்த ஜோதிட கட்டம் போடுங்கள் என்றாராம். இவர் திகைத்து போனார், எனக்கு என்ன பெரிய அறிவு இருக்கிறது, என்னால் எப்படி இதையெல்லாம் போட முடியும் என்று. உடனே அவர் சொன்னாராம், குரு கூட இருக்கும் பொழுது உங்களால் தவறாக எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் போடுங்கள் சரியாக வரும் என்று சொன்னாராம். அதன்படி இவர் போட்டது எல்லாம் சரியாக வந்தது. ஆனால் இவர் நம்முடைய பகவானிடம் ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று நினைத்தார். இங்கு வந்து நம்முடைய பகவானுடைய மூர்த்தியின் முன்பு நின்று கொண்டு பிரார்த்தனை செய்தாராம், பகவான் நான் இந்த ஜோதிடத்தில் புகுந்து வேலை செய்ய வேண்டுமானால், இதை என் பணியாக நான் செய்ய வேண்டுமானால் உங்களுடைய சம்மதம் எனக்கு இருக்க வேண்டும், இந்த உங்களுடைய சம்மதத்தை எனக்கு எப்படியாவது தெரிவியுங்கள், இல்லையென்றால் நான் இதில் ஈடுபட முடியாது என்று வேண்டிக் கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வெளியே வந்தாராம். பிறகு ஆஃபீஸில் சென்று சரணாகத புஸ்தகம் ஒன்றை வாங்கினாராம். அதை பிரித்த பொழுது அதில் தெரிந்த முதல் வாசகம், நான் எப்பொழுதும் உன்னுடைய சிந்தையில் உன்னுடைய வாக்கில் உன்னுடன் கூடவே இருந்து கொண்டிருக்கிறேன். இதை பார்த்தவுடன் அவருக்கு புல்லரித்து விட்டது. நாம் பகவானிடம் கேட்டோம் அல்லவா, எந்த விதத்திலாவது சம்மதம் தெரிவியுங்கள், அதன் பிறகுதான் நான் இதில் ஈடுபடுவேன் என்று. இதோ பகவான் சொல்கிறாரே, உன்னுடைய சிந்தனையிலும் வாக்கிலும் உன்னுடைய செயலிலும் நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று. இது நம்முடைய பகவானுடைய வாக்கு. யோகி ராம்சுரத்குமார் நம்முடன் எப்பொழுதும் இருப்பார், நாம் துணிந்து இந்த பணியில் ஈடுபடலாம் என்று தீர்மானம் செய்து அதன் பிறகு அவர் அதை செய்து வருகிறார். அவர் சொல்கிறார், அவர் சொல்வதெல்லாம் செய்வதெல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் அதற்கு காரணம் யோகி ராம்சுரத்குமார். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவருடைய இருப்பினால் மட்டுமே நான் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறேன் என்று சொன்னார். இந்த அறிவு எனக்கு எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை, ஆனால் பகவானுடைய பேரருளால் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பணிவோடு சொன்னார். இப்படி விதவிதமாய் பகவான் படிக்க ஒரு அறிவை அறிந்து கொள்ளும் நிலையில் உள்ள மாணவர்களுக்கு, அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் அந்த அறிவை கொடுத்து அதற்கு அவர்கள் பகவான் துணையாகவும் இருக்கிறார். அவருடைய பேரருள் எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறது. அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். கேட்டவர்களுக்கு கேட்டபடி தருவதற்கு தயாராக இருக்கிறார். உயிரை தூக்கி அவருடைய கைகளில் இருந்து ஆசீர்வாதங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிப்போம். பகவான், இந்த உலகம் இப்பொழுது மிகவும் பயத்தில் சிக்கியுள்ளது, மீண்டும் இந்த கிருமியினுடைய வெவ்வேறு வடிவங்கள் இந்த உலகத்தை தாக்கி வருவதாக சொல்கிறார்கள். மேலை நாட்டில் மிகவும் வேகமாக பரவியிருப்பதாக சொல்கிறார்கள். நம் நாட்டிலும் சில மாநிலங்களில் அதிகமாக இருப்பதாக சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். தாங்கள் ஒருவரே இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். அரசு எத்தனை நடவடிக்கைகள் எடுத்தாலும் அந்த அருளானது பின்னே இல்லை என்றால் அவை சிறப்பாக வேலை செய்ய முடியாது. இது எல்லோரும் அறிந்த விஷயம். தங்கள் பேரருள் இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். அந்த சகஜ நிலை தர்மத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அதற்கு ஒரு பெரிய அருள் நாங்கள் பெரிய மனது வைத்ததால்
இந்த தர்மம் எடுபடும். இந்த தர்மத்தை ஒட்டிய வாழ்க்கையை மக்கள் வாழ முடியும். மக்கள் மனத்தில் உள்ள பயத்தை அகற்றி எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விலக்கி பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து களத்தில் இறங்கி நோயை எதிர்த்து போராடி மற்றவர்களை காப்பாற்றி வரும் அத்தனை தொண்டர்களுக்கும் பெரிய பாதுகாப்பை அளித்து எல்லா விதமான நலன்களையும் அருளி பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி அதற்கு ஒரு பெரிய ஏற்றமும் தர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் தங்களுடைய நாமம் இடைவிடாது நாங்கள் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே கருவிகளாக, அதுவும் சிறந்த கருவிகளாக செயல்பட்டு எங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும். எங் வாழ்வில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் தங்கள் கருணையை, தங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சரத்.